வணக்கம். எந்த ஒரு இழப்புக்கு அப்புறமும் அந்த இழப்புக்கு நான் பொறுப்பு இல்லை. இது வந்து என்னுடைய குற்றம் இல்லை, என்னுடைய தவறு இல்லைன்னு சொல்லிட்டு விலகிறது ரொம்பவே ஈஸி. ஆனால் எந்த ஒரு விஷயத்துக்கும், எந்த ஒரு குற்றத்துக்கும் தான் பொறுப்பு, அந்த குற்றத்துக்கு நான் ஒருத்தனையும் காரணம் சொல்லிட்டு தன்னை திருத்திக்கிட்டு அதுக்கப்புறம் மற்றவங்க மேலே குற்றம் சொல்வது, குறை சொல்வது வந்து சரியான ஒரு விஷயமாக வந்து கருதப்படும். தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின், தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றமாகும் இறைக்கு, அப்படிங்கிறது தான் இன்னைக்கான குரல். இந்த குரலுக்கான பொருள் என்னதுன்னா, தன்கிட்ட இருக்கக்கூடிய குற்றத்தை நீக்கியதுக்கப்புறமா தான் நம்ம பிறர்கிட்ட இருக்கக்கூடிய குற்றத்தை வந்து காண வேண்டும், அப்படிங்கிறது தான் இந்த குரலுக்கான பொருள். அப்படி காணாமல் விட்டால், நம்மளுடைய குற்றத்தை நம்ம காணாமல் விட்டால் நமக்கு துன்பத்தை தரும், அப்படிங்கிறது இந்த குரலுக்கான ஒரு பொருளாகவும் இந்த குரலிருந்து நாம் எடுத்துக்கூடிய விஷயமாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு கற்பனைக்கு சிலப்பதிகாரத்தை நம்ம எடுத்துக்கலாம். அந்த சிலப்பதிகாரத்தில் பாண்டியன் வந்து சிலம்பை வந்து எடுத்துகிட்டு போனவனை வந்து கொண்டு வருக அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதை வந்து கொன்று வருகன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கேட்டுடுது. அவங்க போய் கோவலனை கொன்று அவனோட தலையை வந்து எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இதில் வந்து இருக்கிற ஒரு பாண்டியன் ஒரு எக்ஸ்கியூஸ் மாதிரி சொல்கிறதா வந்து நம்ம இமேஜின் பண்ணி பார்த்துக்கலாம். என்ன எக்ஸ்கியூஸ் சொல்லுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி நான் வந்து ஒரு கட்டளை வந்து இட்டேன், அவனை கொண்டு வர சொன்னேன், ஆனால் வந்து கொன்று வந்துட்டாங்க, இது வந்து என் மேலே வந்து தவறு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்கியூஸாக வந்து இவன் சொல்லலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா அவனுடைய குற்றம் என்னது அப்படின்னா, யார் அந்த சிலம்பை திருடி இருக்கிறா அப்படிங்கிறது தீர ஆலோசித்து விட்டு அதற்கப்புறமா அவன் கட்டளையிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறமா வந்து கொலை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறதா இருந்தால் கூட தீர ஆலோசித்ததுக்கப்புறம் அவன் சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் வந்து தீர ஆலோசிக்காமல் அவன் சொன்னதனால ஒரு உயிர் பலியானது, அவனுக்கு துன்பம் ஏற்பட்டது, அவனும் இறந்து போனான், மதுரையே வந்து எரிந்தது. ஸோ இந்த ஒரு இலக்கியத்திலிருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா, ஒரு குற்றம் அப்படிங்கிறது தான் செய்த ஒரு குற்றத்துக்கு, ஒரு தவறுக்கு ஒருத்த எக்ஸ்கியூஸ் வந்து என்ன வேணால் சொல்லிடலாம். ஆனால் அந்த குற்றத்துக்கு நான் ஒருவனே காரணம் சொல்லிட்டு அந்த குற்றத்தை முதலில் தான் ஏற்றுக்கொண்டு விட்டு அதற்கப்புறம் மற்ற குற்றத்தை மற்றவர்கள் மேலே பழி சுமத்துறது வந்து வச்சுக்கலாம். எனவே தன்னுடைய குற்றம் நாம் முதல்ல பார்க்க வேண்டும், அதற்கப்புறமாக பிறர் மீது நம்ம குற்றம் சுமத்தலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஸோ நாம் முதல்ல கரெக்டாக இருக்கணும், சரியாக இருக்கணும். நம்மளுடைய தவறை, குற்றத்தை நாம் திருத்தி கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு நாம் மற்றவர்களை திருத்தலாம். அப்போது தான் நமக்கு துன்பம் வராது, அப்படிங்கிறது இந்த குரலிலிருந்து நாம் இன்னைக்கு கற்றுக்குவோம். நாளைக்கு நான் உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.